வணக்கம். இன்றைக்கு ரோஸ்டர் கிராம் எனப்படும் வறுத்த பட்டாணியின் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். காய்ந்த பட்டாணியை வறுத்த பிறகு அதனை தினமும் ஸ்நாக்ஸ் போன்று சாப்பிட்டு வந்தால் அதிக ஊட்டச்சத்துக்களையும் நன்மைகளையும் பெற முடியும். இப்போது கடைகளில் வறுத்த பட்டாணி எளிதில் கிடைக்கக்கூடியது. இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும். வறுத்த பட்டாணியானது உப்பு கடலை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வறுத்த பட்டாணியுடன் சிறிதளவு வெல்லம் அல்லது கருப்பட்டி சேர்த்து உட்கொண்டு வரும்பொழுது இன்னும் அதிக நன்மைகளை பெற முடியும். இந்த பட்டாணியில் கால்சியம், இரும்பு சத்து, புரதம், நார்ச்சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், துத்தநாகம், மாங்கனீஸ், தாமிரச்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதேபோன்று வெள்ளம் மற்றும் கருப்பட்டியில் துத்தநாகம், செலினியம், இரும்புச்சத்து, ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகம் நிறைந்துள்ளன. அதனால் இந்த இரண்டு உணவுப் பொருட்களையும் ஒன்றாக சாப்பிடுவதன் மூலம் அதிக பலன்களை பெற முடியும். இதன் முக்கியமான 9 நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. வறுத்த பட்டாணியில் அதிக அளவு புரதச்சத்து நிறைந்துள்ளது. தினமும் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த பட்டாணியை சாப்பிட்டு வந்தால் புரதச்சத்தை அதிகரிக்க உதவும். உடற்பயிற்சி செய்பவர்கள், அதிக வேலை செய்பவர்கள், சிறுவயது உடையவர்கள் போன்ற அனைவரும் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது உடலுக்கு வேண்டிய ஆற்றலையும் ஊட்டச்சத்தையும் அளிக்கும். 2. வறுத்த பட்டாணியுடன் கருப்பட்டி அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வருவது நல்லது. வெல்லத்தில் நிறைந்துள்ள இரும்புச்சத்தும் பட்டாணியில் நிறைந்துள்ள விட்டமின்களும் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி இரத்த உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். 3. வறுத்த பட்டாணியில் கலோரிகள் மிக குறைவாகவும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருப்பதால் கெட்ட கொழுப்பு உடலில் அதிகரிப்பதை தடுக்கிறது. இதன் மூலம் உயர் இரத்த அழுத்தம், இதய பாதிப்பு இருப்பவர்கள் இந்த வறுத்த பட்டாணியை அடிக்கடி உட்கொண்டு வருவது நல்லது. 4. சர்க்கரை சத்து உள்ளவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு இது. இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் விட்டமின்கள் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதுடன் உடற்சோர்வு, அசதி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுகிறது. ஆனால் சர்க்கரை சத்து இருப்பவர்கள் பட்டாணியுடன் வெல்லம் சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். 5. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் இந்த உணவுகள் பெரிதும் பயன்படுகிறது. மாதவிடாய் காலத்தில் கால்சியம், புரதம், இரும்புச்சத்து அவசியம் தேவைப்படுகிறது. அதனால் இந்த வறுத்த பட்டாணியை வெல்லம் அல்லது கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இந்த சத்துக்களை பெற முடியும். கருப்பை பலமடைய உதவும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் அதிகரிக்க செய்யும். 6. மூளை மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கு சிறந்தது பட்டாணி. இதில் நியாசின், தயமின், ரிபோஃப்ளவின் போன்ற விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் நரம்புகளை பலப்படுத்தவும் மூளை செயல்பாட்டை அதிகரிக்கவும் உதவுகிறது. குழந்தைகளுக்கு இந்த உணவுகளை கொடுத்து வரும்பொழுது மூளை, எலும்பு, பற்கள் மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சியை அதிகரிக்க செய்கிறது. 7. வறுத்த பட்டாணியில் தாது உப்புக்களும் விட்டமின்களும் உள்ளதால் உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்க செய்து நாள்பட்ட உடற்சோர்வு, அசதியை குணப்படுத்தி உடலிற்கு ஆற்றலை அளிக்கிறது. 8. எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இந்த வறுத்த பட்டாணி மற்றும் வெல்லம் சேர்ந்த கலவை. இதில் கால்சியம், பாஸ்பரஸ், மாங்கனீஸ் போன்றவை நிறைந்துள்ளதால் எலும்பு தேய்மானம் ஏற்படுவதை தடுத்து எலும்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவுகிறது. 9. வறுத்த பட்டாணி மற்றும் வெள்ளத்தில் நிறைந்துள்ள விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடன்ஸ் நோய் தொற்றுகளை தடுக்க உதவுகிறது. நுரையீரலின் செயல்பாட்டை அதிகரிக்க செய்கிறது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. இவ்வாறு பல்வேறு நன்மைகளை கொண்ட சிறந்த உணவு இந்த வறுத்த பட்டாணியும் வெள்ளமும் ஆகும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.